நேற்றும் இன்றும் என்றென்றும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப், உங்கள் நெஞ்சம் தொட்டதும் நெஞ்சில் இருப்பதும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் கந்தசஷ்டி திருவிழாவின் முக்கிய நிகழ்வான சூரசம்ஹாரம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. லட்சக்கணக்கான மக்கள் பங்கேற்றுள்ள நிலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து நேரலையில் இணைந்துள்ள நமது செய்தியாளர் மருது பாண்டியிடம் கேட்கலாம். மருது பாண்டி, பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் எப்படி செய்யப்பட்டிருக்கு, விவரங்களை சொல்லுங்க. அதாவது உலக பிரசித்தி பெற்ற சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் இன்று கந்தசஷ்டி விழாவானது கடந்த 13ஆம் தேதி வெகு விமர்சையாக துவங்கி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இன்று நடக்கக்கூடிய, அதாவது 6 நாள் திருவிழாவின் மிக முக்கிய நிகழ்வாக இருக்கக்கூடியது இன்று இந்த சூரரை வதம் செய்யக்கூடிய நிகழ்வு. இந்த நிகழ்வை காண்பதற்காக தமிழகம் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகள், வெளி மாநிலங்களிலிருந்தும் பல லட்சம் பக்தர்கள் இந்த திருச்செந்தூருக்கு வந்திருக்கிறார்கள். அவ்வாறு வரக்கூடிய இந்த திருச்செந்தூருக்கு முன்னிட்டு பல்வேறு ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் செய்திருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால், இந்த திருச்செந்தூரை சுற்றி 13 இடங்களில் தற்காலிக சோதனை சாவடிகள் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர 2 மாவட்ட கண்காணிப்பாளர் தலைமையில் 3000 மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு என்பது செய்யப்பட்டுகிறது. மேலும் பலத்த சோதனைக்கு பிறகு இந்த கோவில் வளாகத்திற்குள் என்பது அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் இந்த பல்வேறு மாவட்டங்களில் இருந்து சுவாமி தரிசனம் செய்ய வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் நம்மளோட இருக்காங்களோ அவரை கேட்கலாம். ரொம்ப வணக்கம். ஸோ நீ எந்த ஊர்ல இருந்து வரீங்க, எத்தனை வருஷமா வரீங்க, அதை பத்தி சொல்லுங்க. நாங்கள் சேலத்திலிருந்து வரோம், 3 வருஷமா வந்துட்டு இருக்கிறோம். சாமி பார்த்தோம், நல்லா பார்த்தோம், உள்ள அர்ச்சனை தீபாரண பால் அபிஷேகம் எல்லாம் பார்த்துட்டு வந்து 2 மணி நேரமா வெளியே உட்காந்துட்டு இருக்கிறோம். இதே போல பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் மாவட்டங்களிலிருந்தும் அதிக அளவு பக்தர்கள் வந்திருக்கார்கள். மேலும் நம்ம பக்தர் நம்ம இருக்காங்க கேட்கலாம். ஐயா வணக்கம், நீங்க எத்தனை வருஷமா வந்துகிட்டு இருக்கீங்க, சாமி பாத்தீங்களா, அதை பத்தி சொல்லுங்க. நாங்க இப்பதான் வந்திருக்கிறோம், 20 வருஷமா வந்துகிட்டு இருக்கிறோம். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் 11 இருந்து வந்திருக்கிறோம். மேலும் இந்த கடற்கரை ஓரங்கள் பல்வேறு இடங்களில் வந்து உயர்மட்ட கோபுரங்கள் காவல்துறை தரப்பில் செய்யப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் எந்த ஒரு அசம்பாவிதமோ உள்ள திருட்டு நிகழ்வும் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக காவல்துறை சார்பாக பல்வேறு ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் கடலில் இறங்கினால் அவர்களை மீட்பதற்காக தேவையான 2 போட் மற்றும் நீச்சல் வீரர்கள் என்பது தயார் நிலை வைக்கப்பட்டிருக்கிறது. இதை தவிர சரியாக 4 மணி அளவில் இந்த நிகழ்வானது நடைபெற இருக்கிறது. இதற்காக சுப்பிரமணிய சுவாமிக்கு கோயில் வளாகத்திற்குள்ளக்கூடிய கந்தசஷ்டி மண்டபத்தில் சிறப்பு அலங்காரம் என்பது நடைபெற்று வருகிறது. மேலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காவல்துறையினர் அந்த கடற்கரை ஓரங்களில் சுமார் 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் அந்த கடற்கரை ஓரங்களை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் வந்து மக்கள் அதிக அளவு கூட்டம் இருப்பதன் காரணத்தால் கடற்கரை மீறி உள்பகுதியில் சென்றுவிடக்கூடாது என்பதற்காக அதிக அளவு காவல்துறையினர் என்பது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் இந்த கந்தசஷ்டி விழாவிற்கு வரக்கூடிய பொதுமக்களுக்காக தென்னக ரயில்வே சார்பாக 2 சிறப்பு ரயில்கள் என்பது இயக்கப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் சார்பாக பல்வேறு சிறப்பு பேருந்துகள் என்பது இயக்கப்பட்டிருக்கிறது. திருச்செந்தூருக்கு வரக்கூடிய இந்த பக்தர்களுக்கு தங்கு தடையின்றி அனைத்து வகையான அடிப்படை வசதிகளையும் செய்வதற்காக அந்த மாவட்ட நிர்வாகம் பல்வேறு ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தற்காலிக பேருந்து நிலையங்கள், கழிப்பறைகள், குடிநீர் வசதி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் செய்யப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் 21 இடங்களில் தற்காலிக கொட்டகைகள் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இருக்கக்கூடிய அந்த கொட்டகைகளில் பொதுமக்கள் தங்கி சாமியை தரிசனம் செய்து தங்கலாம் தரிசனம் செய்யும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இது தவிர ஆங்காங்கே உணவு பந்தல்கள் அமைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு அன்னதான நிகழ்வு என்பது தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த சூரசம்ஹார நிகழ்வை காண்பதற்காக திருச்செந்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கடற்கரை ஓரம் குவிக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அதனை ஒளிப்பதிவாளர் நாராயணமூர்த்தி காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். மேலும் பொதுமக்களை கண்காணிக்கும் வகையில் பறக்கும் கேமராக்கள், ட்ரோன் கேமராக்கள் மூலம் காவல்துறையினர் வந்து ஆங்காங்கே கண்காணிக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து திருச்செந்தூரில் நடக்கூடிய இந்த உலக பிரசித்தி பெற்ற சூரசம்ஹார நிகழ்வை காண்பதற்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் இன்னும், அதாவது கடந்த ஆண்டை ஒப்பீடுகள் இந்த ஆண்டு வழக்கத்தை விட கூடுதலாகவே பக்தர்கள் வந்திருக்கிறார்கள். ஆக பொதுமக்கள் தங்கு தடையின்றி இந்த சுவாமி தரிசனம் செய்யும் வகையிலும் சுவாமியை காணும் வகையிலும் கோவில் நிர்வாகமும் மாவட்ட காவல்துறையும் இணைந்து பல்வேறு ஏற்பாடுகள் என்பது செஞ்சிருக்கிறார்கள். அது குறிப்பாக இந்த கடற்கர ஓரங்களில் தடுப்புகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பிட்ட தடுப்புகள் ஏற்படுத்தப்பட்டு அந்த தடுப்புகள் பகுதியிலே பொதுமக்கள் தடுத்து நிறுத்தப்படுகிறார்கள். சாமியை தங்கு தடையின்றி காணும் வகையில் பல்வேறு ஏற்பாடுகளை இந்த அறநூலத்துறை தரப்பில் செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மருது பாண்டி. ஒரு 1 கோடி சப்ஸ்கிரைபர்ஸ் என்ற இலக்கை தொட்டியிருக்கிறது புதிய தலைமுறை யூடியூப் சேனல். தமிழ் செய்தி தொலைக்காட்சி யூடியூப் சேனல்களில் இந்த சாதனையை நிகழ்த்திய முதல் சேனல் புதிய தலைமுறை.